அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு செல்ஃபாலஜி டிவி சார்பாக சில எக்ஸ்ட்ரீமான கான்செப்டுகளையும் கருத்துக்களையும், ஆனால் நிரந்தரமான உண்மைகள் பொதிந்த கருத்துக்களையும் உரிய நூல்களை பற்றி நான் உணர்ந்ததோடு அது அறிவியல் பூர்வமாக எப்படி இருக்கிறது என்பதை கவனித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். இப்போ தீபக் சோப்ரா என்றது வந்து, தீபக் சோப்ரா நம்பர் ஒன் சயின்டிஸ்ட், நியூரோ சயின்டிஸ்ட் இன் த வேர்ல்டு, அவர் எழுதிய ஒரு நூல் வந்து நானே கடவுள் என்று அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. த பவர் ஆஃப் த பவர் ஃப்ரீடம் கிரேஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நானே கடவுள் என்பதை அந்த நூலில் இருக்கக்கூடிய ஆழமான விஷயத்தை நான் படிச்சுட்டே இருக்கும்போது திருப்பி திருப்பி படிக்கிறேன். எனக்குள்ளே ஏற்பட்ட ஸ்பார்க்கை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நிறைய இருக்குது, நான் வந்து இடையிலையில் அவருடைய கான்செப்டை மட்டும் எடுத்து சொல்கிறேன் ஒவ்வொரு இடத்துலையும். ஏன்னா இது வந்து சாதாரணமாக ஒரு புத்தகத்தை எடுத்த உடனே ரிவ்யூ பண்ணுறோம்ன்ற போர்வையில் ஜஸ்ட் இன்டர்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுவாங்க. இப்போ தம்ம பதத்தையெல்லாம் நிறையா பேர் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னமோ ரிலேட் பண்ணுறாங்க. அதை பற்றி புத்தகங்கள்லாம் எழுதி தம்ம பதத்தை உணர வைக்கிற விஷயமாக இருக்காத மாதிரி எனக்கு தெரியும். ஏதோ செய்திகளாக போயிடும். ஏன்னா ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கிறனும், ஒன்றில் ஒன்றுபட வைத்து, ஒன்றில் ஒன்றுபட்டு அதை வந்து முழுமையாக இன்வால்வ் ஆகி நன்றென பிடித்து கொள்ளாமல் அதில் இருக்கக்கூடிய ரகசியத்தை எடுக்க முடியாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், திருக்குறளில் இருக்கக்கூடிய கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகவிட்டுருங்க. இதுக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கு நான் பார்க்குறேன். ஆனால் அந்த இந்த மீதி இருக்கக்கூடிய நிற்க அதற்கு தகவ விட்டுட்டு கற்க கசடர கற்பவை கற்றபினுக்கு வந்து எனக்கு தெரிந்த இன்டர்ப்ரிட்டேஷன் இல்லை, என்னுடைய அனுபவ மொழி என்னன்னா கற்க கசடர, அதாவது பிழையின்றி கற்க, கற்பவை கற்க வேண்டியவைகளை பிழையின்றி கற்க, கற்பவை கசடர கற்க, கற்றபின் படித்த பிறகு அதையே படித்த பிறகு மறுபடியும் பாருங்கள், கற்றபின் கற்க வேண்டியவைகளை பிழையின்றி கற்கணும். இப்படி திருப்பி திருப்பி நீங்கள் போட்டு பார்க்கலாம். கற்க கசடர கற்பவை கற்றபின், கற்றபின் கற்பவை கசடர கற்க. எவ்வளவு நேரம் கற்க, எத்தனை தடவை கற்கன்றது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் அப்சர்வேஷன் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இன் த பிரைன் அண்ட் தி ரீகாலிங் ஃப்ரம் த பிரைன் அண்ட் யுவர் லாங் டேர்ம் மெமரி பவர். அது லீட் இட் லீட்ஸ் டு எவர் டேர்ம் மெமரி பவர். நாம் வந்து எல்லாம் கற்றுக்கிட்டோமோ அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக நம்மள்கிட்டருந்து எடுபடாத ஒன்றா ஜெராக்ஸ் மாதிரி ஆகிறது வரைக்கும் கற்க வேண்டும். அது மாதிரி இந்த விஷயத்தை நம்ம நானே கடவுள் என்ற நூலில் இருக்கக்கூடிய ஒரு வாசகம் பாருங்கள். உங்களுடனேயே பிறந்துள்ள இயற்கையான சாதுரியம் புத்திசாலித்தனம் என்பது தானாய் ஊற்றெடுத்து கொண்டே இருக்கும் ஒரு முழுமை. நல்லா கவனிச்சு பாருங்கள், உங்களுடனேயே பிறந்துள்ள, இப்போ நம்மளுடைய பாடி மாதிரி பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களும் ஆர்கனல்ஸும் டிசியூஸும் ஆர்கனல்ஸும் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியும் எப்படி நம்மளுடைய பிறந்து வந்ததோ அது மாதிரி உங்களுடனேயே பிறந்துள்ள இயற்கையான சாதுரியம், அதை பொட்டன்ஷியல்னு சொல்லிக்கலாம், அல்லது இன்டெலிஜென்சஸ்ன்னு சொல்லிக்கலாம், அல்லது டிஎன்ஏன்னு சொல்லிக்கலாம், புத்திசாலித்தனம் அது அதே பேர் தான், தானாய் ஊற்றெடுத்து கொண்டே இருக்கும் ஒரு முழுமை, குழப்பாது மனதுள் உடனடியாக விளையும் உள்ளுணர்வு, அது வந்து புரட்சிகரமானது, ஒரு ரெவல்யூஷன் பண்ணக்கூடிய விஷயம் அதுக்குள்ளே இருக்கு. பிரபஞ்சத்தின் ஜீவ ஊற்று உங்களுக்குள் ஓடியாடி
இயங்கிக் கொண்டிருக்கும் இயக்கம் இது. ஆனால் பயம், சந்தேகம், உறவு, கவலை ஆகிய உங்களை புரட்டி போட்டு கொண்டு அல்லது சுருக்கி போட்டு விடும். இவைகள்லாம் என்ன செய்யும், உங்களை சுருக்கி போட்டு தானாய் தங்குதடையற்று ஓடி வந்த உங்களுக்குள் பாய்ந்த பேர்வன் பேரின்பம் ஊட்டும் பிரபஞ்ச சக்திக்கு பெருந்தடையாய் தடைக்கல்லாய் நின்றன. இந்த ஸ்ட்ரெஸ் என்று நாம் கூறும் மன உளைச்சல் பிரபஞ்சத்திலிருந்து மனிதர்க்குள் புகும் பேரின்பத்திற்கு நேரும் தடையே ஆகும். இப்போ ஒரு விஷயத்தை அவர் சொன்னதை இன்றைக்கி சயின்டிஃபிக்காக நீங்கள் புரிஞ்சுக்கிற முடியும். ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த குழந்தையினுடைய பேரின்பமான ஒரு நிகழ்வை பாருங்கள். வள்ளுவன் சொன்னது மாதிரி குழலினிது யாழினிதுன்னு சொன்னது மாதிரி பாருங்கள். அந்த குழந்தைக்குள்ளே எந்த பொல்யூஷன் இல்லாமல், எந்த கண் எந்த விதமான கபடமும் இல்லாமல், இல்யூஷன் இல்லாமல் இருந்த ஒரு நிலையை நினச்சி பாருங்கள். அதைத்தான் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்று சொல்கிறோம். இப்போ அப்படி கொஞ்சம் வாங்க, இப்போ நமக்குள்ளே இருக்கிறதாக சொல்கிறோமே டிஎன்ஏ இன்டெலிஜென்சஸ் எல்லாமே என்ன தீபக் சோப்ரா சொல்கிறது, தானாய் ஊற்றெடுத்து வருவது. இது நீங்கள் வந்து எளிமையாக புரிந்து கொள்ளலாம். இதுக்கு விளக்கமே திருவள்ளுவர் எந்த யூனிவர்சிட்டியில் படித்து எழுதினார்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கம்பராமாயணம் எப்படி வந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா, ஷேக்ஸ்பியர் எப்படி தன்னுடைய நூல்களை எழுதினார் எழுதினார்னு சொன்னிங்கன்னா, லியோனோ டாவின்சி எப்படி வரைந்தார்னு சொன்னிங்கன்னா, பீத்தோவன் எப்படி மியூசிக் நியூஸ் போட்டார்னா, ராமானுஜம் எப்படி கணக்கு போட்டார்னு சொன்னால், இப்படி ஒவ்வொன்றாச்சு அறிங்க, இப்படி ஒவ்வொருத்தலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி நம்மளுடைய 64 கலைகளும் இசை, கட்டிடம், நடனம், நாட்டியம், எழுத்து, சரி நமக்கு தமிழ் மொழி எப்படி வந்திருக்கும், முதல் மொழி சொல்கிறேன். அப்போ எல்லாமே ஒரு மனிதனிடமிருந்து பிறந்தே வந்திருக்கிறது. அதுதான் அவர் சொல்கிறத என்னால் உணர முடியுது. உங்களுடனேயே பிறந்துள்ள இயற்கையான சாதுரியம் புத்திசாலித்தனம் என்பது தானாய் ஊற்று கொடுத்து கொண்டே இருக்கும் ஒரு முழுமை. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அது எப்படி தானாய் ஊற்றெடுக்கும், ஃபிசிக்ஸ் படி ஒன்று இல்லைன்னா ஒன்று இல்லை. ஃபிசிக்ஸ் படி பௌதீகப்படி அங்கே எதுவும் இல்லைன்னா இல்லை, சட்டிக்குள்ளே இல்லைன்னா அகப்பைக்குள்ளே வராதுன்ற வேடு தான். ஆனால் இது என்ன சொல்கிறாங்க, முழுமையாக ஒரு முழுமையிலிருந்து உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு முழுமையானது தானாக ஊற்றெடுக்கும்ன்றாங்க. அப்போ ஊற்றெடுக்கும் என்று சொன்னாலே ஆல்ரெடி அவைலபிள் எது, நம்மளுடைய ஆற்றல், சிந்தனை, அறிவு எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இது கூட நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், இதே ஆற்றல், அறிவு, சிந்தனை எல்லாமே நம்மளுடைய மிருகங்களுக்கோ அல்லது பறவைகளுக்கோ நாம மாதிரி இருக்கா? இப்போ இது எங்கிருந்து வந்ததுன்னு சொன்னால், இன்றைக்கி அறிவியல் பூர்வமான கணக்குப்படி டிஎன்ஏவில் இருந்து வந்தது. அப்போ அந்த டிஎன்ஏக்குள்ளே இவங்க பூரா புதிந்திருக்கிறது. அப்போ தான் சொல்கிறது வந்து ஒரு விஷயம் வருது பாருங்கள், நம்ம கேட்க கேட்க கிடைக்கும், தேட தேட கிடைக்கும். கான்செப்ட் புரியுதுங்களா? கேட கேட கிடைக்கும், தேட தேட கிடைக்கும், தட்டுங்கள் திறக்கப்படும். இதெல்லாம் நீங்கள் வந்து சயின்டிஃபிக்காக திங்க் பண்ணிங்கன்னா இருக்குது. இப்போ எங்கள் பிரச்சனைனா, எப்படி தட்டுவது, எப்படி கேட்பது, அதான் விஷயம். உள்ளுக்குள்ளே இருக்கிறத எப்படி தேடுவது கேட்பது தட்டுவதுன்ற வேடை மட்டும் வச்சுக்கங்க. அந்த தட்டுவது கேடுவது என்ற நான் சர்ச் பண்ண முடியும். இந்த இடத்துல இருக்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சாதான் நம்ம தீபக் சோப்ரா கூறிய எல்லாமே உள்ளே இருக்கக்கூடிய ஒன்றிலிருந்து தான் ஊற்றெடுத்திருக்கணும் ஒன்றிலிருந்து தான் ஊற்றெடுத்திருக்கணும். அந்த ஊற்றெடுக்கிற விஷயம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கணும். அப்போ ஆல்ரெடி அதில் வந்து செட்டில்டு எல்லாமே. அதைத்தான் அவர் சொல்கிறார். இப்போ நீங்கள் முதல்ல சொன்னதை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். திருவள்ளுவர் எந்த யூனிவர்சிட்டியில் படித்தார்,
நம்ம தஞ்சை பெரிய கோயிலில் கட்டினவர் எந்த என்ஜினியர், மீனாட்சி அம்மன் கோயிலில் கட்டியவர்கள் யார், மற்றதெல்லாம் விட்டுருங்க, மன்னர்கள் அதெல்லாம் விட்டுருங்க, சம்படி ஹேஸ் பில்டட் இட், சம்படி ஹேஸ் டன் இட், அதில் ஒன்றும் சந்தம் இல்லைல்ல. அந்த சம்படி ஹேஸ் எனி ஒன் ஆஃப் அவர் ஆன்செஸ்டர், அவ்வளோதான். இப்போ இவருக்குள்ளேருந்து எப்படி தோன்றி இருக்கணும்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இதை அப்படியே கொஞ்சம் வாங்கி பாருங்கள். ஒரு 9 வயது பையன், அவன் வந்து நாசாவுக்கு இன்னைக்கு ப்ரொஃபஸராக இருக்கான். பேரி, அந்த நேம் கரெக்டாக சொல்கிறேன், பேரி, அந்த நேம் மட்டும் கரெக்டாக வரலை. நம்ம இந்தியன் நினைக்கிறேன், பெங்களூர் பெங்கால்காரன், யுஎஸ்ல இருக்கான். நம்ம ஊரில் இருக்க ஒரு லெலியன் நாதஸ்வரம், மெட்ராஸில் இருக்கார் இந்த பையன். அவன் வேர்ல்டு லெவலில் நம்பர் 1 நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி நோட்ஸ் போகிறத வந்துட்டு சைல்டு ப்ராடிஜின்னு சொல்லுவோம். அதே 3 வயது குழந்தை, அதே 3 வயது பையன் மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்போ ஆல்ரெடி உள்ளே இருக்குது. இப்போ நான் அதை சயின்டிஃபிக்காக அப்புறம் வர்றேன். இவர் மட்டும் எப்படி சைல்டு ப்ராடிஜியாக பிறந்தாருன்னு சொல்லுவீங்க, அப்புறம் அது நெக்ஸ்ட்டு அது ட்வின்ஸுக்கு அப்படித்தான் அப்ளை ஆகும், கன்ஜாயினிங் ட்வின்ஸுக்கு அப்ளை ஆகும். இப்போ நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம், உள்ளே ஆல்ரெடி செட்டில்டு எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் ஏடிஎம் கார்டில் வந்து இருக்கிற பணத்தை எடுக்க முடியும், அதுக்கு மேலே எடுத்தால் அங்கே இல்லைன்னு வந்துடும், பேலன்ஸ் இல்லைன்னு வந்துடும். ஆனால் நம்முடைய பிரெயினுக்குள்ளே ரொம்ப முக்கியமான விஷயம், அதை தான் அவர் சொல்கிறார், உங்களுக்குள்ளேயே ஊற்றெடுத்து கொண்டே இருக்கும் ஒரு முழுமை எல்லாமே இருக்குது. இன்னும் கூட ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம், சொன்னால் கூட சங்கட்டமாக இருக்கும், சலனமாக இருக்கும். இப்போ திருவள்ளுவரை எல்லாம் சொல்லி கம்பேர் பண்ணி பார்த்துங்க. அப்போ எப்படியோ அவர் தோண்டியிருக்கார், அவர் சர்ச் பண்ணியிருக்கார். இயேசு கிறிஸ்து எடுத்துக்கோங்க, முகமது நபி எடுத்துக்கோங்க, அது கடவுள் மூலம் வந்ததாக இருக்கட்டும், பிதா மூலம் கொடுத்ததாக இருக்கட்டும், அதெல்லாம் நமக்கு இல்லை, அவருடைய மூளைக்குள் தானே வந்திருக்க முடியும், அதில் சத்தியம் இல்லை. எப்படி வந்தது என்றதை தான் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது. நாம் ஒரு இன்ட்யூட்டிவ் இன்ஸ்டிகேட் பண்ணால் வந்துடும். ஒரு சாதாரண நீங்கள் உணர்வு எடுத்துங்க, உணர்வு கை காலில் இருக்க உணர்வு, தொட்டால் தொடு உணர்வுன்றோம், ஒளி ஏற்பட்டால் ஒளி உணர்வுன்றோம், பார்த்தா பார்த்த பார்வை உணர்வுன்றோம், ஸ்மெல் பண்ணால் அது சொல்கிறோம் டேஸ்ட்டு. இந்த 5 சுவைகளையும் உணர்றோம்ல, இப்படி உணர்ந்தவொடனே என்ன சொல்லிடுறீங்க நீங்கள், அதில் என்ன இனிப்பு இருக்குன்றீங்களா, அது சேம் திங். இது வந்து ஃபிசிக்கலாக டச் பண்ணும். இப்போ நீங்கள் இந்த நாக்குக்குள்ளே இவ்வளவு இருக்குது, கசப்பு சொல்லுது, இனிப்பு சொல்லுது, உரைப்பு சொல்லுது, எல்லாம் சொல்லுது இல்லைங்களா. 9 சுவை 5 சுவையுமே அழகாக சொல்லும், 9 சுவையுமே அழகாக சொல்லும். அப்புறம் அது 2 கலந்து சொன்னால் இது புளிப்பும் இனிப்பும் கலந்துருக்குன்னு சொல்லுது. அது டச் பண்ணாதான் சேம் திங் தான் தீபக் சோப்ரா சொல்கிறது. ஊற்றெடுக்கும் வென் இட் ரைசஸ், அந்த விஷயத்தை கொண்டவர்கள் தான் நாம். அதற்கு பிறகு அதுக்கு பேர் டிஎன்ஏன்னு சொல்கிறாங்க, அதுக்கு பேர் இன்டெலிஜென்சஸ். இப்போ நீங்கள் உதாரணமாக நிறைய ஒரு விஷயத்தை வந்து இன்ஃபர்மேஷன், ஆயிரக்கணக்கான விஷயம் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுங்க, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எங்கே கலெக்டடு அண்டு செட்டில்டு, இந்தி பிரெயின் ஆர் இண்டி செல். நீங்கள் வந்து காமனாக சொன்னால் ஒரு நியூரானுக்குள்ளே இருக்கக்கூடிய, ஒரு செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய, நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய, குரோமோசோம்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டிஎன்ஏக்குள்ளே இருக்கணும், அல்லது டிஎன்ஏயை சுற்றி இருக்கணும். இப்போ நீங்கள் புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரானுக்கு வந்து இன்றைக்கி கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆனால் டிஎன்ஏ அதுக்கு உள்ள, இப்போ டிஎன்ஏ என்னன்ற விஷயத்தை வந்து நாம் செயல்படும் போது சொல்கிறாங்க, ஆனால் டிஎன்ஏக்குள்ளே இருக்கக்கூடிய காம்பினேஷன், அந்த கண்டென்ட்டை யார் சொல்கிறது? அப்போ அந்த கண்டென்ட் ஃபுல்லாக எங்கே இருக்குது? டிஎன்ஏக்குள்ளே அப்படியே கலந்து 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 கலந்துருக்கு. இப்போ நீங்கள் ஃபிசிக்கலாக வந்து காஃபி இருந்தால் காஃபி, பால், சுகர் போட்டவுடனே இந்த கலவை சொல்லிடுறீங்க, கெமிஸ்ட்ரி மூலம் எல்லாமே சொல்லிடுறீங்க.
டிஎன்ஏ இவருக்குள்ளேருந்து எப்போ வருதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதைத்தான் வள்ளுவன் சொன்னதை சொன்னேன். அந்த படிப்பவைகளை திரும்ப 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 செஞ்சுக்கிட்டே இருந்தான். எப்போ வித்தவுட் எனி டைவர்ஷன் செஞ்சால் தூண்டப்படும். அந்த தூண்டப்படும் போது தான் நீங்கள் ஊற்றெடுத்து கொண்டே இருக்க ஒன்றை புரியும். இப்போ என்னுடைய சின்ன அனுபவமும் வச்சுக்கோங்க, நான் இதை பேசும்போது நானே கடவுள் புக்கு படிக்க போகும்போது அதை பற்றி நம்ம புக் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லாமல் பண்ண தொடங்கும் போது, இப்போ நான் வந்து கண்டினியூவஸாக சொல்லிக்கிட்டே வர்றதெல்லாம் இந்த கலெக்ஷன் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் தி இன்டெலிஜென்சஸ் அண்ட் தி மைக்ரோ இன்டெலிஜென்சஸ் அதெல்லாம் கலெக்ட் பண்ணும்போது இட் கம்ஸ் ஒன் ஆஃப்டர் அனதர். அந்த ஒன் ஆஃப்டர் அனதருடைய கனெக்டிவிட்டி கண்டினியூட்டியோடு வருதுன்னு சொன்னால் தேட் ஹஸ் பீன் ஸ்டோர்டு, தேட் ஹஸ் பீன் ரிசர்வ்டு, ரிஜிஸ்டர்டு. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக வருது. வேர் வென் ஐ இன்டென்ட் டு இன்ட்ராக்ட் வித் இட், தட் இன்ட்ராக்ஷன் கேனாட் பி சீன், தேர் கேனாட் பி விசுவலைஸ், யூ கேனாட் விசுவலைஸ் இட், பட் இட் கேன் பி ஃபெல்ட். அந்த 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 உணர்வு வரக்கூடிய ஒரு நிலைக்குத்தான் நம்மளுடைய எல்லா விதமான இதுவும் என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸ் ஆஃப், இப்போ நான் சொல்கிறது ஊற்றெடுக்குன்ற ஒரு வார்த்தை, ஹவு ஊற்றெடுக்கும், வேர் இட் இஸ் இன் த டிஎன்ஏ, ஆர் த அறிவுகள் அடங்கிய டிஎன்ஏ, இன்ஃபர்மேஷன் அடங்கிய டிஎன்ஏ, இவைகளெல்லாம் பிரெயினுக்குள்ளே இருக்குது. பிரெயினுக்குள்ளே இருக்கக்கூடிய செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூரான்களில் இருக்குது அப்படி வச்சுங்க. அது எந்த பார்ட்னு விட்டுலாம், அப்புறம் ஒவ்வொன்றா சொல்லுவாங்க. அது இப்போ நம்ம பிரெயின் மேனேஜ்மெண்ட் நடத்தலை. அப்போ அதை ஹவு டு இன்ஸ்டிகேட் ஸ்டிமுலேட், அது எப்போ தானே ஊற்றெடுக்கும்? வள்ளுவர் சொன்னதுதான், எப்போ தொட்டனைத்தூறு மலர்க்கேணி மாந்தருக்கு கற்றனைத்தூறு அறிவு. அந்த கற்றல் என்பதில் என்னென்ன இருக்குது? நாம் தேடுவதிலும் நாம் தட்டுவதிலும் இருக்குது. அந்த தேடுதலும் தட்டுதலும் ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் கிடையாது, இட் இஸ் எ இன்டலெக்சுவல் ஃபோர்ஸும் கிடையாது. அது ஏஐலாம் வச்சு பண்ண முடியாது, ரோபோட்லாம் வச்சு பண்ண முடியாது. அதுதான் தேட் இஸ் தி காட்ஸ் ப்ராசஸ், தேட் இஸ் தி டிவினிட்டி ப்ராசஸ். அப்போ நமக்குள்ள ஆல்ரெடி பிறந்து வருந்தும் போதே இருக்குன்னு அவர் சொன்னது சரியா இருக்கா? உனக்குள் பிறந்து வரும்போதே இருந்ததுன்னு அவர் சொன்னது சரியா இருக்கா? திங்க் பண்ணி பாருங்க, இருக்கா? அப்போ ஆல்ரெடி பில்டடு. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், இதை ஈஸியாக சேர்த்துக்கலாம். உலகத்தில் இருக்க எல்லா மனிதனுக்கும் எதுவும் கற்றுக் கொடுக்க வேணாம், ஆனால் உண்மையை, அன்பை, சத்தியத்தை, கருணை அவனுக்கு யார் பில்டப் பண்ணது? நீங்கள் தெய்வத்தை பற்றி புரிஞ்சுக்கணும்னா அதுதான், அதை யார் பில்டப் பண்ணது? இதே மாதிரி ஒவ்வொன்றுக்குள்ளேயும் பாருங்கள், காற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆக்சிஜன் யார் கனெக்ட் பண்ணி எந்த சயின்டிஸ்ட் சேர்த்தது? கட்டணம் கட்டின மாதிரி சொல்கிறேன், தஞ்சாவூர் கோயில் மாதிரி சொல்கிறேன். ஹவு இட் ஹாஸ் ஹேப்பன், அதுதான் நம்மளையெல்லாம் காட்டிலும் இருப்பது. நாம் உணர முடிந்தது, நாம் கற்க முடிந்தது, ஆனால் வெளியே நாம் வந்து சொல்ல முடியலைன்னு சொல்கிறாங்க. சொல்ல முடியாதுலாம் கிடையாது, சொல்லலாம். புத்தர் சொன்னார், இயேசு சொன்னார், காந்தி சொன்னார், ஆனால் நாம் வந்து அலாட் பண்ணலை. அதுக்கு தான் உள்ளே போட்டிருக்காரு, கடைசி சொல்கிறாரு, நாம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்க, கரெக்டாக தம்மபதத்தில் வரும், நம்முடைய எண்ணங்கள் தான் நாம். அது அப்படி என்ன நம்மளுடைய சாத்யாயனி உபநிஷத்தில் சொல்லப்படுக்குன்னா, யத் பவாசி தத் பவசி, எண்ணுகிறபடியே ஆகிறாய். திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு? எண்ணியது எண்ணியவாறு எய்துவார், எண்ணியர் திண்ணியராக பிறந்து. இப்போ இந்த கான்செப்ட்லாம் நீங்கள் உள்ள அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஓஹோ, ஒரு மனிதனாக பிறந்தவன் தானாக படித்து தானாக வளர்ந்து தானாக பண்ணுவது என்பது என்னன்னா, வள்ளுவன் சொல்லுதான், கற்றனைத்தூறும், ஆல்வேஸ் கற்றன, பார்த்தல், கேட்டல், பேசுதல், எழுதுதல், நினைத்தல், மறுபடியும் அதை பலரிடம் அலசுதல், சுய அலசுதல், இவ்வளவும் இன்ட்ராபர்சனல் இன்டர்பர்சனல் எல்லாம் உள்ளே போட்டு பார்க்கும்போது
பாருங்கள், நினச்சி பாருங்கள், இதுக்கு ஏதாச்சும் ப்ராசஸ் இருக்கான்னு பாருங்கள். நான் ஒரு விஷயத்தை நினச்சேன், இப்போ நான் ஒரு விஷயத்தை நிறையா படிச்சுருக்கேன், அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இந்த புத்தகத்தை படிச்சிட்டேன், இந்த புத்தகத்தை மூடி வச்சுட்டு நான் வந்து ரீகலெக்ட் பண்ணுறேன்றதுக்கு ஏதாச்சும் ப்ராசஸ் இருக்கான்னு பாருங்கள். ஒரு ப்ராசஸ் ஈஸியாக பார்ப்பான், கண் தானாக பார்ப்பதில்லை. கண்டுபிடிச்சிருக்காங்க சயின்ஸில், எப்படி பார்க்குது, எப்படி பார்க்குது, தானாக பார்ப்பதில்லை. இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் சோர்சஸ். அந்த பார்த்தலில், என்ன பார்த்தலில், அந்த பார்க்கும் நடக்குவது உள்ளிருக்கக்கூடிய புலன்களிலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். அந்த புலன்களில் இந்த பார்க்கும் சக்தி கெட்டு போச்சுன்னா பார்க்கவே முடியாது. இது மாதிரியே தீபக் சோப்ரா சொல்லியிருக்க ஒரு மாபெரும் ரகசியம் என்னவென்றால், நமக்குள்ளே எல்லாமே இருக்குது, அந்த எல்லாமே இருந்து தான் வி ஹாவ் நாம் ஒரு பிறப்பு எடுத்து வந்திருக்கோம். அந்த பிறப்பு எடுத்து வந்த நாம் டிஸ்லோகேட் ஆகிடுறோம். நம்மளுடைய எண்ணங்களினால தான் நம்மளுடைய கவலை வேதனை நாமளாக டிசைன் பண்ணிக்கிட்டது எல்லாமே. வேதனை துன்பம் எல்லாமே நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு காரணம் நீங்கள் மட்டுமே தான் இருக்கும். அப்போ என்ன சொல்ல வர்றாரு, அதையெல்லாம் ஊற்றெடுத்து இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீ உணர்ந்தீங்கன்னா, அப்புறம் நிறையா பேர் இப்போ அதுக்கு ஒரு இந்த வியாக்கியானம் பண்ணணும், அப்படி உணர்ந்தோன்னே என்ன சார் உலகத்தில் வாழ முடியுமா, உலகத்தில் லட்ச மடங்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழலாம். எப்படி ஸ்ட்ரெஸ் இல்லாமல்னா, ஒரு மருத்துவன்ட்ட போய் காசு கொடுத்துடாம, ஒரு கண்ட பசங்கள்டெல்லாம் நம்ம அட்வைஸ் கேட்க போகாமல், இந்த பொய் மாய் அறியாமை தெரியாமையை வச்சு காசு பண்ணுற எந்த பசங்கள்கிட்டையும் எதுலையும் சிக்கிறாமல், அந்த லாஜி இந்த லாஜின்னு ஒரு பயிட்டையும் சிக்கிறாமல், கேவலப்பட்டுறாமல், உங்களுடைய லைஃப்பை நீங்களே உங்கள் டெஸ்டினியை நீங்கள் டிசைட் பண்ண முடியும், இதற்கு எதுவுமே கிடையாது என்று நான் உணர்றேன். அதே இடத்துக்கு உணர்றதோடு நான் என்ன சொல்கிறேன், சுவாமி விவேகானந்தர் சொன்னீங்க என்ன சொன்னீங்க, யூ கேன் டிசைன் டிட்டர்மின் யுவர் டெஸ்டினி என்பதுதான் என்னுடைய கருத்து. மறுபடியும் இந்த நூலை பற்றி